காலாவதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மனிதர்களுள் இரண்டு வகை. ஒருவர் திறமையை திறம்பட பயன்படுத்துபவர், மற்றொரு ரகம் திறமையை பயன்படுத்தாதவர்கள். இந்த இரண்டாம் ரகத்தினருக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அள்ளி கொடுத்து சாதனையாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-95. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம், தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சென்ற வாரம் திருப்பூர்லேருந்து காளிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். நான் அப்பயே சொல்லியிருந்தேன், காளிதாசுடைய மறு பிறவி தான், அடுத்த பிறப்பு தான் வந்து மூகர். மூகர்னா யாருன்னா, அவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். காஞ்சி மடத்தோடைய 20வது பீடாதிபதி. அவர் வந்து காளிதாசர் வந்து ஒரு டைமில் உரிமைகள் வந்து அம்பாளை அழைத்ததால் நீ ஊமையாக ஒரு பிறவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் சபித்ததாகவும் அவர் மூகராக பிறந்ததாகவும் ஒரு தனி கதை உண்டு. என்ன விசேஷம்னா, அம்பாள் வேற இல்லை, காளிதாஸ் வேற இல்லை, அதுதான் உண்மை. மூகர் யார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வாய் பேசுறதே காது கேட்காது. அதனால் வந்து அவர் காமாட்சிப்பன் கோயிலே வந்து அந்த மடப்பள்ளியில் வந்து சமையலுக்கு வந்து எடுபடியாக வேலை பார்த்துட்டு இருந்தவர். என்ன மூகர்ட்டிருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு கோயிலை சுற்றி ஒரு இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு டெத்து நடந்துச்சுன்னா, அந்த பாடி எடுக்கிற வரைக்கும் அந்த கோயில் பூட்டி தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் 5 நாள் 6 நாள்லாம் வந்து கோயில் பூட்டி இருக்கும்போது அப்போது ஆப்வியஸ்லி அபிஷேகம் இருக்காது. அப்போ அந்த அம்பாளுக்கு வந்து பிரசாதம்லாம் படைக்க முடியாதுன்னும் போது மூகர் என்னென்னா, காமாட்சி பட்டினி கிடக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும், தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு அந்தளவுக்கு காமாட்சியை லவ் பண்ண ஒரு அற்புதமான ஆத்மா. காமாட்சி தான் அவருக்கு எல்லாமே. அப்போ அந்த தருணத்தில் வந்து அவருக்கு ஒரு தாம்பலம் கொடுத்ததாகவும், அதுக்கு பிறகு வந்து அவர் மூக பஞ்சசதின்னு ஒரு 500 பாடல்கள் காமாட்சியை பற்றி சொன்னதாகவும், அது நம்ம இன்றைக்கும் அது இருக்குது, அதுதான் வரலாறு. இதில் என்னென்னா, லலிதா சஹஸ்ரநாமம், மகிஷாசுரமர்த்தினி ஸ்லோகம், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அம்பாளுக்கு, காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுக்கு தனி நூலே அப்படின்னா அது மூக பஞ்சசதி. மூகர் பஞ்சம்னா 5, சதினா 100, 500 ஸ்லோகங்கள், இது அல்டிமேட்டான விஷயம். அப்போது நீங்கள் மூகர்கிட்டருந்து நீங்களும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், கடவுள் வேற இல்லை, நீ வேற இல்லை, நீயின்றி கடவுள் இல்லை, கடவுளின்றி நீ இல்லை, நீயும் கடவுளும் சேர்ந்தால் எல்லாம் சத்தியமாக சாத்தியம். இந்த பெரிய உண்மையை நமக்கு ஜஸ்ட் லைக் தட் புரிய வச்சது மூகர் தான். ஸோ காமாட்சி அம்மனை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் வாரங்களில் எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். காமாட்சி அம்மனுடைய பொற்பாதம் படிவோம். எல்லோருக்கும் எல்லா வளங்களும் பெற்று எல்லோருமே சிறப்பாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். மூடனுக்கும் ஞானம் அளித்த மூகர் குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? திவாகர் பேசுறேன். திவாகர் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு கட்டிட்டு இருக்கேன் இப்போ. சரிங்க ஐயா, அதுக்கு ஒரு சிறப்பான பேர் நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு பேர் வைக்கணுமா? ஆமாங்க. சரிங்க ஐயா. ரெண்டாவது வந்து, எனக்கு வருமானம் வந்து ஒரு 3-4 வருஷமா எனக்கு இல்லைங்க. அது அடுத்த கேட்ட எனக்கு நல்ல வருமானம் வரணும், எல்லாத்துக்கும் உதவணும், அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வரணும். சரிங்க, ஒரு நல்ல வழி. ஐயா திவாகர், உங்களுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் உண்டா? போட்டோகிராஃபி இல்லை சார். இல்லை. நம்பர் ரெண்டு வந்து, நீங்க ஐயா நீங்க என்ன தொழில் பண்றீங்க? பிஎஸ்என்எல் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாங்க. உங்க மனைவி எந்த ஊர், நீங்க எது சொந்த ஊர் உங்களுக்கு? சேலம் தாங்க. என் மனைவி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு. அவங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? சேலம். மகிழ்ச்சி. ஐயா பிள்ளைங்க என்ன பண்றாங்க? பையன் காலேஜ் போயிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர். பொண்ணு வந்து 7th படிச்சு. சரி, நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஐயா. உங்க வீட்டுக்கு வந்து ஸ்வேதா அப்படின்னு வச்சுங்க.
அது திருவேங்காடு ஈஸ்வரனுடைய பேர் ஐயா. த அல்டிமேட் நேம் அப்படின்னா ஸ்வேதா தான், ஒரு 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 வீட்டுக்கான நேம். நம்பர் ரெண்டு, இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ஐயா. நீங்கள் படித்த, கடைசியாக படித்த ஒரு புத்தகத்தோட பேர் சொல்லுங்கள். புத்தகம் படிக்கிற ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது படிக்கணும் இல்லையா? நமக்கு அந்த படிப்பு தான் நம்மளுடைய உயிர் போக உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐயா. புத்தகம் படிங்க. எனக்கு தெரிஞ்சு நாகூர் ரூமி அவருடைய புத்தகம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு புத்தகம் நான் சொல்லுவேன். அவருடைய எல்லா புத்தகமே நீங்கள் அது வந்து ஒரு 10 புத்தகம் அவரோட வாங்கி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் ஐயா. நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மனிதர். நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு சின்ன ஜோனுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்க. நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது வருஷம் ஒரு முறை திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு வாங்க. அழைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், காங்கேயத்திலிருந்து வெங்கடாசலம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க ஐயா. வணக்கம், வாழ்க்கை. நான் திருப்பதி போங்கன்னு சொன்ன ஒருத்தர நீங்க வெங்கடாசலம் கூப்பிடுறீங்க. சொல்லுங்க வெங்கடாசலம். அதாவது நான் அக்கா மகனுக்கு வந்து வயசு 32, மகேஸ்வரன். திருமணம் வந்து என்ன அமையலைங்க? அதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். காங்கேயத்துல என்ன பிசினஸ் ரொம்ப ஃபேமஸ் ஐயா? காங்கேயன்றது எங்க இருக்குது? காங்கேயம் வந்து வெள்ளகோயில் பக்கத்துல தானுங்க, திருப்பூர் மாவட்டம். ஓ, தமிழ்நாட்டுல. ஓகே. திருப்பதி பெருமாள் சம்பந்தப்பட்ட பூமி ஐயா. உங்களுக்கு உங்களுடைய மருமகனுக்கு திருமணம் நடக்கணும், நல்லது நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா திருப்பதி பெருமாளை பிடிச்சுங்க. மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை அவர் வாழையினுடைய. அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு நீங்க திருப்பதின்னு சொன்னோன்னே ஒரு டவுட் வருது சார். திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் சொல்றாங்களே, எப்படி சார் வரும்? சரி, திருப்பதி பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும், திருப்பதியோ பழனியோ எந்த கோயிலுக்கு போனாலும் திருப்பம் வரும். எப்போ வரும்னா வந்து நமக்கு அந்த கடவுள் மாற்றத்தை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கவங்களுக்கு திருப்பம் வரும். நாம் யாராவது ஒருத்தர் சொன்ன சொக்கலிங்கம் சொன்னார், சும்மா போயிட்டு வருமேனு போயிட்டு வந்தோம்னா அது பிக்னிக் ஸ்பாட் கிடையாது. அது ஆத்மார்த்தமாக வித் லவ் வித் அஃபெக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, குலசேகர ஆழ்வார். அதுபோல பெருமாளை ரசிக்க யாரால் முடிகின்றதோ, முருகனை ரசிக்க யாரால் முடிகின்றதோ, அம்பாலை ரசிக்க யாரால் முடிகின்றதோ, அவங்களுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போனால் திருப்பம் வரும். அங்கே போய் எனக்கு இதை கொடுன்னு கேட்காதீங்க, கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய கொடுப்பார் கடவுள். யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று ஆண்டாளை போல் அவனுள் கலந்து பார் அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? தெரியாதுங்க. மாமியார் வந்து ரெண்டாவது ஒய்ஃப், மாமனாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அதனால நான் எந்த சாமியை கும்பிடுறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. என்ன வயசு ராஜேஸ்வரி உங்களுக்கு? எனக்கு 31ங்க சார். உங்க வீட்டுல யாரா இருக்கீங்க? வீட்டுக்காரு, ரெண்டு பொண்ணுங்க சார். சரிம்மா, பசங்க எங்க படிக்கிறாங்க? பசங்க எங்க பக்கத்துல தான் சார் படிக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன். சரிம்மா, நத்த ஆமலாம் பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி இல்ல, அது நத்தையும் அதே மாதிரி தான் சார், பொறுமையா தான் போகும் சார். நீங்க சொன்ன கருத்து உங்க கருத்து, அதுவும் ஒரு சரியான கருத்தாமா? நான் சொல்ற கருத்து சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா? நத்தையும் மாமையும் பிறக்கும் போது முதுகுல சுமையோட தான் பிறக்குது. ஆனால் அதுவும் உயிரோட தானே இருக்கு. அது சுமையோட இருக்குன்னு செத்து போயிடுச்சா, பிறந்த உடனே தற்கொலை பண்ணிக்கிச்சா? நகர்ந்து கொண்டே இருக்கின்றதுமா. வாழ்க்கையோட சுவாரஸ்யமே நகர்தல் தான் இருக்கின்றது. நீங்க நல்ல பெண்மணி ராஜேஸ்வரி, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் நீங்க அம்பான்னு சொல்றேன், ராஜேஸ்வரி நீங்கள் கூப்பிடுறீங்கம்மா. அம்பாள் தான் ராஜேஸ்வரி. உங்களுக்கு வந்து காமாட்சிமன் எல்லா பரிபூர்ண அருளையும் கொடுப்பாங்கம்மா. குலதெய்வம் தெரியல, நீங்கள் கவலைப்படாதீங்க. காமாட்சிமனையும் குலதெய்வமாக எடுத்துங்க. நம்பர் ரெண்டு, ரெண்டு பிள்ளைங்களையுமே நல்லா படிக்க வைங்க.
படிப்பு தான் உங்களை உங்களோட பிள்ளைகளை அடுத்த கட்டம் கொண்டு போகும். நீங்கள் மனம் கொஞ்சம் சங்கடத்தோடு இருக்கீங்க, நீங்களும் ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் அதிகமாக வரும், அதனால் இன்னும் சந்தோஷத்தை அதிக சந்தோஷத்தை பெற முடியும். நல்ல கேள்வி கேட்டு நன்றிமா. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். சார், வைஃபை தங்க தாம்பாளத்தில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற எவ்வளவோ கணவன்மார்கள் இன்றளவும் காலனா காசு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அதே சமயம் வைஃபை மதிக்காதவங்க நல்லாவும் இருக்காங்க சார். அப்போ எப்படி சார் வைஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி? சரி, ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி அப்படின்ற ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒய்ஃபை நல்லாவே வச்சில்ல ஆனால் அவன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கானா இன் வாட் சென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்றது பார்க்கணும். பணம் மட்டும் லைஃப் இல்லை, பணம் முக்கியம்தான், ஆனால் அது பிரதானம் இல்லை. மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி அப்படின் தான் முதல் விஷயம். அப்போ ஒய்ஃப் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த நிம்மதி நிறைவை நீங்கள் எட்ட முடியாது. வரேன், ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பினா நீங்கள் மனைவியை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்க, அவங்க நினச்சதெல்லாம் பண்ணுறீங்க, அவங்க நினைக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் யூகிச்சு பண்ணுறீங்க, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயம் மட்டும், பணம் அந்த இடத்துல இருக்கா இல்லையன்றதெல்லாம் செகண்ட். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கால் ஒரு கணவர் இருந்துட்டார் இந்த பூமியிலனா, பணம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடஃபோனில் ஒரு நாய் வரும் பின்னாடியே, அந்த வேறவர் யூ கோ ஐ கம் அப்படின்ற மாதிரி அந்த நெட்ஒர்க்குக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு, அது போல் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பட்டு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னென்னா, ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு புரிந்த மனைவியாக இருக்காங்க ஒரு கணவருக்கு அப்படின்னா, உண்மையிலே நிறைவு என்பது நிறைவோட உச்சக்கட்டன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். மனைவி அப்படின்னாலே பொங்கி போடணும், துவச்சி போடணும், எங்கன்னா கோயிலுக்கு போனால் கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆள், ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆள், பிள்ளைங்களை பெற்று போட, இது கிடையாது. அவளும் உங்களை போல் ஒரு மனுஷி தான், அவளுக்கும் நிறைய நிறை குறைகள் உண்டு, அவளுக்கும் சுக துக்கங்கள், அவளுக்கும் மனசில் சங்கடங்கள் இருக்கும், அவளுக்கும் சந்தோஷங்கள் இருக்கும், அவளுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து மனைவிக்கு எப்போ நல்லிஃபை ஆகுதோ, ஜீரோ டவுன் ஆகுதோ, அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனைவியை நல்லா வச்சுக்கணும்னு அர்த்தம். எல்லோருமே எல்லா கணவருக்குமே நான் சொல்கிறது, உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் மனைவிக்கிட்ட தயவுசெய்து கேளுங்க, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு இது பிடிச்சிருக்கு நான் எடுத்து வந்திருக்கேன்னு ஒரு சொல்ல பாருங்கள். நல்லா இருக்கியா? அவன் யாரும் எந்த பெண்ணுமே பணம் எதிர்பார்க்கறதில்ல, புடவை எதிர்பார்க்கறதில்ல. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கினியா, ஏன் டயர்டாக இருக்குன்னு ஒரு 4 வார்த்தைகள், ஆதரவான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். ஸோ நான் உணர்ந்த விஷயம், ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி. கூடுமான வரைக்கும் அந்த கோவில் வந்து போகிறதுன்றது வந்து செகண்டரி மனைவியோட, ஆனால் மனைவியோட ஹாப்பினஸ் தான் முதல் அப்படின்னு ஒரு விஷயம் யாரால் எடுக்கப்படுகிறதோ முன்னெடுக்கப்படுகின்றதோ அவங்களுடைய வாழ்க்கை நகர்தல் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமா சார், இது ஒரு தாரக மந்திரமாவே ஒவ்வொரு கணவன்மார்களும் எடுத்துக்கணும். மனைவி ஆனந்தமாக இருந்தாலே சிவசக்தி ஸ்வரூபமாக ஐக்கியமாகி அந்த இல்லமே அற்புதமா இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நீலாவதி பேசுறேம்மா. நீலாவதி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருவண்ணாமலை மாவட்டம் ஐயா. நாங்க வணக்கம் ஐயா. வணக்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? எங்க பையன் 20 வயசு ஆகுது, அவனுக்கு வேலை கிடைக்கணும், எந்த மாதிரி வேலைக்கு போவான்? ஏன் அவன் படிக்க வைக்கலையா? அவரை 20 வயசுல என்ன வேலை கிடைக்கணும், என்ன படிச்சிருக்காரு அவரு? +2 முடிச்சுட்டு கரஸ்ல பண்றான் டிகிரி. இல்லம்மா, நான் படிக்க வைங்கம்மா, +2 முடிச்சுட்டு வேலைக்கு போறது என்ன வேலை கிடைக்கும்? நமக்கு டிரைவர் வேலை கிடைக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா பியூன் கிடைக்கலாம், இது எதுக்கு? நம்ம அப்படி கிடையாதும்மா, நம்ம நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போலாம்மா. நன்றிமா. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அரியலூர்ல இருந்து அல்போன்ஸ் ராயர் பேசுறேம்மா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. இந்த பையன் ஆல்பின் குடியரசுக்கு எப்போ திருமணம் நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும், இது ரெண்டு தானே? இல்ல ஐயா, நீங்க அரியலூர்ல இருந்து பேசுறீங்க? ஆமாங்க ஐயா. உங்க பையனுக்கு என்ன கேட்டீங்க? ஆல்பின் குடியரசுக்கு எப்போ திருமணம் நடக்கும், அரசுல வேலை கிடைக்கும்? இல்ல புரியல, எப்ப திருமணம் நடக்கும், எப்போ? செகண்ட் க்வெஸ்சன், அவர் என்ன படிச்சிருக்காரு? அவரு பிஇ சிவில் இன்ஜினியர் படிச்சாரு. எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐயா அவருக்கு? 2015 முடிச்சாரு சார்.
அதான் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு. 6 வருஷமா வேலை பார்க்கறாரு. 2 வருஷம் சார். எங்க வேலை பார்க்கறாரு? தற்சமயம் சிங்கப்பூர்ல இருக்காரு சார். இங்க ஒரு கம்பெனில இருந்து அங்க மாத்தி போட்டாங்க சார். ஓ, இங்க இருந்து வந்து சிங்கப்பூர்ல போட்டிருக்காங்க. ஆமா சார். எதனால அரசாங்க வேலை வேணும் எதிர்பார்க்கறீங்க ஐயா? உள்ளூர்லயே தங்கி இருக்கலாம் சார். திருமணம் மத்ததெல்லாம் செஞ்சா சாரி. அதாவது வந்து இந்த எண்ணம் தவறு ஐயா. ஒரு வெற்றியாளன் வந்து சிறகடித்து பறக்கணும் ஐயா. சிறகுகள் வந்து பறவைகளுக்கு எப்போது பறப்பதற்கு தான். அது வந்து அது உட்காந்து கூட்டுக்குள்ளே உட்காரதுக்கு இல்லை. உங்கள் பையன் உள்ளூர்லேயே இருந்து இப்போ என்ன ஆக போகுது? அவன் 4 ஊருக்கு போனால் தான் 4 நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும் ஐயா. ஸோ இந்த எண்ணமே தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு ஐடியாவே கொடுக்க மாட்டேன் சார். ரெண்டாவது, திருமணம் நடக்குமா? முதல்ல சிங்கப்பூர்லேருந்து வர சொல்லுங்கள். வந்தால் உடனே 3 மாதம் திருமணம் நடக்கும். அழைத்தப்பிக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சார் ஹலோ. வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் திருவற்றில இருந்து உமா பேசுறேங்க. உமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. உமா, இது ரெண்டாவது வட்டியா மூணாவது வட்டியா? உமா சார் மூணாவது தடவை பேசுறேன் சார். சொல்லுங்க உமா. சார் 2 வருஷம் ஆச்சு சார் உங்ககிட்ட பேசி. போன வருஷம் லாக்டவுன்ல நம்மள ப்ரோக்ராம் போட்டீங்க சார் மறுபடியும். அதுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க மூக்குத்தி வாங்கி போட சார், நீங்க வாங்கி கொடுத்தாங்க சார். நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் சார் பொண்ணு வீட்டுக்கு. இவ்வளவு நாள் எனக்கு கிடைக்கல, இன்னைக்குதான் சார் லைன் கிடைச்சிருது கோயம்புத்தூர் வந்தோன்னு. மகிழ்ச்சி சார். பொண்ணுக்கு 2வது பிரெக்னன்ட் ஆகி 5 மந்த்ஸ் ஆகி இதாயிடுச்சு சார். அதுக்காக வந்து சார், அதனால கஷ்டமா இருந்தது. சரி உங்க கிட்ட போன் போட்டு பாக்கலான்னு பாத்தேன் சார், லைன் கிடைச்சிது சார். சரிம்மா, இப்ப உங்க கேள்வி, உங்க பொண்ணுக்கு இது மாதிரி கரு சிதைவு ஏற்பட்டதுனால வருத்தத்துல இருக்கீங்க? மகிழ்ச்சிமா, உங்களுக்கு நல்ல தெய்வீகமா குழந்தை பிறக்கணுமா? அது ஏதோ கொஞ்சம் குறையோட பிறந்து லைஃப்ல கடைசி வரைக்கும் உமாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாதுக்காக உங்களுடைய வடிவுடையமான அதை பண்ணிருக்காங்கம்மா. நல்ல பிள்ளை பிறக்கும், சிறப்பா இருப்பீங்க. அழைத்தமைக்கு நன்றி. பணம் வேணும் சார், அதுக்காக தான் சார் போன் பண்ண. என்ன வேணுமா? ஆண்டாள். ஆண்டாள். ஆண்டாள் போட்டோ வேணுமாமா? இப்போ 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 என் கார்ல இருக்கு, வந்து வாங்கிக்கிறீங்களாமா? சார் எங்க சார், எங்க இருக்கீங்க? சென்னையிலம்மா. சென்னையில இருக்கீங்களா சார்? நான் இப்ப கோயம்புத்தூர் வந்துட்டேன் சார். சரி, அப்போ வந்து நீங்க என்னோட ஆபீஸ் போன் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல சிவகுமார், சண்முக சுந்தரம், சக்திவேல் ஒரு 15 பேர் இருக்காங்கம்மா. யார்கிட்ட வேணா வாங்கிக்கலாம். போகும்போது 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போவாங்கம்மா. சரிங்களா? கண்டிப்பா சார். சார் நம்பர் சார், எனக்கு நம்பர். அம்மா நான் உங்களுக்கு லெட்டரே எழுதுறேம்மா. உங்க அட்ரஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 50 பக்கத்துக்கு லெட்டரே எழுதுறேன். நான் அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்க தினம் ஃபாலோ பண்ற ரொம்ப சிம்பிளான ஆனா பயங்கர எஃபெக்டிவ் உளவியல் டிப் எங்களுக்காக சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிள். இது வந்து நான் முதல்லலாம் பண்ணல. ஆஃப்லேட் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுனால இதை நான் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். நல்லது செய், நல்லது நடக்கும். நடப்பவை நன்மைக்கு ரெண்டாவது. மூணாவது, எதுவும் நிரந்தரமல்ல, இதுவும் நிரந்தரமல்ல. மகிழ்ச்சியும் நிரந்தரமல்ல, அழுகையும் நிரந்தரமல்ல, உறவுகளும் நிரந்தரமல்ல, இந்த வாழ்க்கையும் நிரந்தரமல்ல. இந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்வம் இருக்காது, ஆணவம் இருக்காது, ஆட்டம் இருக்காது. அமைதியாக நீங்கள் மாறிடுவீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் லைஃப்பில் பார்க்குறேன், ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ மாதிரி இப்போ நான் இல்லை. நான் யாருடைய பிரச்சனைக்கும் போகிறதில்ல. நான் என்னோடய சர்க்கிளுக்குள்ளே எதுவும் என்னுடைய ஒரு தனிமைக்குள்ளே நான் ஒரு பெஸ்ட் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை போல் மாறணும் அப்படின்னும் போது கொஞ்சம் சிரித்து வாழ பழகுங்கள். See miracles in life every day. அதான் ஸ்மைலோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ சிரிப்பு வந்து உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். முதல் 3 விஷயங்களையும் சிரிப்பையும் கலந்து இருக்கும்போது, கலந்து வாழ்க்கை நடத்தும் போது, யூ லேவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். பார்த்தனுக்கு பரந்தாமன் கொடுத்த கீதோபதேசம் மாதிரி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. சத்யன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நாகர்கோயில இருந்து பேசுறேன் ஐயா. உங்க பேர் என்ன? சத்யகுமார் என் பேர். ஓகே, என்ன கேள்வி ஐயா உங்களுக்கு? ஐயா மகிழ்ச்சியா இருக்கு, இன்னைக்கு கால் உங்கள்ட்ட கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. ஐயா 2 கேள்வி. ஒரு கேள்வி வந்து, தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் வந்து உடனே நடக்கணும். தங்கச்சிக்கு அப்படின்னு நம்ம ஊர் பாஷை கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி சொல்லுங்க ஐயா. அப்புறம் எனக்கும் மேரேஜ் உடனே நடக்கணும். பக்கத்து இலக்கு பாயாசம். சரி ஓகே. நம்ம நாகர்கோயில் ஊருக்கும் தமிழ்நாடு மற்ற மாவட்டத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்ல முடியுமா? தெரியல.
நம்ம ஊர்ல பெரும்பான்மையான கோயில்கள் சட்டை போட்டு கோயிலுக்கு போக மாட்டாங்க தெரியுமா? ரெண்டாவது வந்து நம்ம ஊர்ல வந்து நார்கோயில் கன்னியாகுமரி வட்டாரத்துல வேஷ்டி அதிகம் உபயோகப்படுத்துவாங்க சரியா? அதுலதான் பெரிய உளவியலே இருக்கு சார். அப்போ உங்க மூலமா நம்ம மக்களுக்கு சொல்றது என்னன்னா, எல்லாரும் வேஷ்டி யூஸ் பண்ணுங்க. நம்பர் ரெண்டு வந்து பெண்கள் காட்டன் சாரீஸு, மூணாவது நார்கோயில் பெண்கள் வந்து அந்த ரெண்டு முடியை எடுத்து பின்னாடி கட்டுவாங்க சார். அதில் தான் ஒரு உச்சக்கட்ட, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பெண்கள் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நார்கோயில் பெண்கள். நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆமாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய தங்கைக்கும் உங்களுக்கும் சிறப்பான திருமணம் சிறப்பாக நடக்கும். தைக்குள்ளே பண்ணிடுங்க சார். முடிஞ்சால் திருச்செந்தூர் கோயிலை வச்சு பண்ணுங்கள். நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைவு இருக்கின்றது, நிறைய லைஃப்பை வந்து டேஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தகுதி உங்களுக்கு, அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருக்குது சார். சிறப்பாக வாழ அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ஹலோ அம்மா, இணைப்பில் இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. தருமபுரியில இருந்து கவிதா பேசுறேன். கவிதாமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். உங்களுடைய கேள்விகளை சார்ட்ட கேளுங்க கவிதாமா. வணக்கம். வாழ்க்கை. தருமபுரியில எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க உங்க பையன் மிலிட்டரி போற ஆசைலாம் இல்லையா? என்னமா? நல்லபடியா இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க மண்ணுக்கு வந்து திருப்பதி ரொம்ப சூட்டபிளான கோயிலுமா, தருமபுரி மண்ணுக்கு பெருமாளை பிடிச்சிங்க. நீங்க எதிர்பார்க்க நல்ல விஷயங்கள் நடக்கும். அழைத்தமைக்கு நன்றி கவிதா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார். ஒரே ஒரு குட்டி கேள்வி சார், ஒரு சந்தேகம். நாகர்கோவில் பெண்கள் பத்தி சொல்லும் போது முடி எடுத்து பின்னாடி கட்டும்போது அவங்க போல்ட்னஸ் வரும்னீங்களே, முடிக்கும் போல்ட்னஸ்க்கு என்ன சார் சம்பந்தம்? இல்ல இல்ல, அதாவது ரெண்டு விஷயம். இப்போ நீங்க மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து முடியை லூஸா விட்டுட்டு போவாங்க, பியூட்டி பார்லர்லாம் போவாங்க. நார்கோயில் பெண்கள் அதிகமாக பியூட்டி பார்லர் போக மாட்டாங்க, 99%. ரெண்டாவது வந்து முடியெல்லாம் அழகாக வந்து எண்ணெய் வச்சு ஒரு ஒரு டைட் ரோப்டாக இருக்கும். நம்பர் ரெண்டு வந்து அவங்க எல்லாருமே காதுக்கு வந்து ஒரு கம்மல் வந்து ஒரு வளைய மாதிரி போடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நான் வந்து ட்ரெஸ் பண்ணலை, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் ட்ரெஸ் பண்ணுறேன். ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப். யார் அந்த சிஸ்டமுக்குள்ளே வராங்களோ அவங்களால தான் வெற்றி பெற முடியும். இதே வந்து வேறு பெண்கள் லூஸாக இருக்காங்கன்னா அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்றது நான் என்னுடைய உளவியல் ஃபைண்டிங்கு. ஸோ அதனால தான் இந்த விஷயம் சொன்னேன். நீங்கள் நார்கோயில் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு விஷயத்தின் பின்னாடியும் போக மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு யாரும் நண்பர்கள்லேருந்து பழகி பார்த்துருந்தா தான் அந்த உண்மை உங்களுக்கு புரியும். அற்புதமான விளக்கம் சார். தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை வைத்தாலே நிச்சயமாக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். டிப் ஃபார் த டே எங்களுக்காக ஏதாவது சொல்லுங்கள் சார். சரி, நான் எல்லோருக்குமே சொல்கிற விஷயந்தான், உங்களுக்கும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். வீட்டில் பொதுவாகவே குப்பைகளை அதிகம் வைத்துக்கொள்ளாதீர்கள். அதாவது வந்து அன்யூஸ்ட் ஐட்டம்ஸு, ஒரு 100 பொருள் இருக்குது, அது மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்தகம் சமீபத்தில் படித்தேன். ஒரு மனிதன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 100 விஷயங்கள் வீட்டில் இருந்தால், 100 திங்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கு படித்தேன், ஒரு ஜாப்பனீஸ் ஆத்துறது. அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது, எந்த அளவுக்கு வீட்டில் தேவையில்லாத சாமானை கழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயரமாக வெற்றி பெறுவீர்கள். இது நான் கண்ட விஷயம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே உச்சக்கட்ட வெற்றி பெறுவதற்கான அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார். நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வாசிட்டிப்பை வந்து எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளே வண்டி நிறுத்தும் போது பெட்ரோலோ டீசலோ நிரப்பி இரவு நிறுத்துங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எங்களுடைய முதல் ப்ரோக்ராம் ஆஃப்டர் இந்த கோவிட் இந்த தேர்ட் வேவ்லாம் வந்து முடிஞ்சவுடனே, ஃபஸ்ட்டு மதுரை, ரெண்டாவது பாண்டிச்சேரி, மூணாவது கோயம்புத்தூர், நாலாவது திருநெல்வேலி. இதில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுமோ 9442636363 என்ற நம்பருக்கு கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க. இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.